நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞருடைய சமையலும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தால் தோக்லி. இதை நான் வீட்டுக்கு பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன், நம்ம யூடியூப்லேயும் போட்டிருந்தேன். அங்கே அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் அதை வீடியோவாக போடுங்களேன், அது ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு போடுங்களேன். ஸோ நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டனோ என்னமோ என்னங்கிறது தெரியல, செக் பண்ணேன், பார்த்தா எதுவும் இல்லை. அதனால் இன்னைக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு, மழைக்கோ குளிருக்கோ இது ஒரு நல்ல ஃபில்லிங்கான டேஸ்டியான டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க. இது ஆக்சுவலாக என் கணவரோட ஃப்ரெண்டு அமர்ச்சந்தன் சொல்லிட்டு அவங்க மனைவி தான் இதை வந்து எனக்கு முதல்ல கொடுத்தது. அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ ரெகுலராக வந்து வீட்டில் வந்து இந்த மழை நேரத்தில் எப்போது பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதைத்தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். இன்றைக்கி எல்லோரும் கேட்டதுக்கேற்ப இன்றைக்கி அதை பண்ணி காட்ட போகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு நறுக்க அளந்து துவரம்பருப்பு எடுத்து நல்லா மசிய வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 7-8 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து அரை கப்பு, சாரி, கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு இருக்கலாம், அரை கப்பு இல்லை 3/4 கப்பு இருக்கலாம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிட்டு இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவில் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு, தனியாத்தூள் குட்டி ஸ்பூனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதும் சீரகத்தூள். இதையும் போட்டுடுறேன். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சிட்டிகை பெருங்காயம், இதோட உப்பு, அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம நெய், இப்போ நெய் ஒரு சின்ன டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா பிசறிட்டு தேவையான தண்ணி விட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு ஸ்டேஜுக்கு பிசைஞ்சிக்கணும், கலந்துக்குவோம். நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு லேசாக எண்ணெயை தடவி வச்சுருக்கேன், காயாமல் இருக்கட்டும்னு. இந்த பக்கம் ஒரு பேனில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அந்த ஊற்றின தண்ணியில் இந்த பருப்பையும் சேர்த்துருவோம். பருப்போட கூட தக்காளி நல்லா கொஞ்சம் பழுஞ்ச பழுத்த கனிஞ்ச தக்காளியாக ஒரு 2 தக்காளி நான் பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டுடலாம். இதோட கூட தனியாத்தூள், நான் என்ன அடுப்பு ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணிடுவேன். தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் காரமான மிளகாய்த்தூள் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கங்க, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் உப்பு, இப்போ இந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போடணும்னா நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு மட்டும் உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை திரட்டணும், திரட்டி கட் பண்ணணும். அதுக்கு இடையில இது பண்ணும்போது இதை கொதிக்க விடலாம். இதில் மஞ்சத்தூளை விட்டுட்டேன், சீரகத்தூளை விட்டுட்டேன், அதனால் இது ரெண்டுத்தையும் போட்டுடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக, இதோட சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட. சீரகத்தூளுங்கிறது வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போ இதை கலந்து விடலாம் நல்லா. இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோமோ ஏறக்குறைய அதே தான், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு எல்லாமே இதுலேயும் கலக்கணும், அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இனி நம்ம வந்து திரட்டணும் மாவை, இந்த திரட்டுறதை பார்க்கலாம். இப்போ இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சிருக்கோம், அதை திருப்பி ஒரு தடவை பிசைஞ்சி வச்சிடலாம். பிசைஞ்சிட்டு இதை மெல்லுசாக திரட்டணும், நம்ம சப்பாத்தி திரட்டணும் இல்லையா அந்த மாதிரி திரட்டணும். அது திரட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ளார இதை ஆன் பண்ணிடலாம்.
இது ஆன் பண்ணிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலான்னு தோணுது. ஒரு 1.5 கப்பு சேர்த்துருந்தா இன்னும் ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கோம். தீயை நிதானமாக வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு 3 சப்பாத்தி அளவுக்கு, பெரிய சப்பாத்தி அளவுக்கு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இது மெல்லிசாக திரட்டிடணும். திரட்டிக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மெல்லிசாக தான் திரட்டியிருக்கேன். இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டிக்கணும். திரட்டிட்டு நம்மகிட்ட கத்தி இருந்தாலும் சரி, இன்றைக்கி எங்கிட்ட இந்த பீஸா கட்டர் இருக்குது. பெரும்பாலும் எல்லார் வீட்லையும் இப்போ வச்சுருக்கோம். அது அதை வச்சு இந்த மாதிரி ஓட்டிடுங்க. நான் பெரிய பெரிய பீஸாக போட மாட்டேங்க, அதனால் சின்ன சின்னதாக தான் போடுவேன். இது அவரவரோட விருப்பம். நீங்கள் பெருசாக போடணும்னு நினச்சா பெருசாக போடலாம். அவ்வளோதான். இப்படி கிராஸாக டைமண்ட் மாதிரி அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே அள்ள முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கத்தி, மெல்லிஸ் கத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படியே எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இதை பிளேட்டை நான் இப்படி வச்சுப்பேன். வச்சுட்டு இதை தள்ளிடும். இதே நீங்கள் வந்து ஒரு தேய்க்கிற மனையில் பண்ணிங்கன்னா அதை அப்படியே தள்ளிக்கலாம். எனக்கு 1 ரூபீஸ் கீழே விழுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்ததே அதே மாதிரி தேய்ச்சிடுவோம். ஆனால் இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு, அதனால் தீயை குறைச்சிடுவோம். ஓகே, முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட போது அவங்க வீட்டில் இதை சின்ன இப்படி இப்படி உருட்டிடுவாங்க. உருட்டிட்டு சின்னதாக இப்படி தட்டிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய உருட்டி உருட்டி வைப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கிட்டோம். இப்போ இனி அடுத்து இதையும் பார்த்துக்கலாம். இந்த 3வதும் நல்லா வெட்டியாச்சு. இப்போ அதையும் இதோட தள்ளிடலாம். எல்லாம் யோசிக்கலாம், இப்படி வெட்டிட்டு போட்டால் ஒட்டிக்காதான். ஆக்சுவலாக அது ஒட்டாதுங்க, ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு நல்லா வந்துடும் நம்ம இதில் இறக்கும் போதே. அவ்வளோதான். இப்போ கொதிச்சுட்ருக்கு இல்லையா, இதில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். சேர்த்த கையோட லேசாக அப்படியே கலக்கி விடுங்க. இப்போ தீயை தூண்டி ஒரு நிமிஷம் தீயை தூண்டி விட்டுட்டு அப்புறம் தீயை குறைச்சிடலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு, நான் தீயை குறைச்சி வச்சுருக்கேன். 1 நிமிஷம் ஜாஸ்தி வச்சுருந்தேன். இப்போ தீ இதை ஒட்டலை பாருங்கள், தீயை இப்போ குறைச்சி வச்சுருக்கேன். இது ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இனி இது பாட்டு கொதிக்கட்டும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி பத்திரம்னா சேர்த்துக்கலாம்னு. நான் இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன், பத்திரம்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆணுச்சுன்னா இது இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணியை மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றியிருக்கேன். கூட கொஞ்சம் ஊற்றலாம். இது ஓரளவு செமி சாலிடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தளதளப்பாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ஏறக்குறைய நான் இப்போ இன்னைக்கு எல்லா தண்ணியும் சேர்த்து கணக்கு பண்ணோன்னா 4 கப்பு தண்ணி வருது. 1/2 கப்பு துவரம்பருப்பு, 3/4 கப்பு கோதுமை மாவுக்கு, 4 கப்பு தண்ணி வருது. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா அது கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இது வேகிறதுக்கும் வெந்து எடுக்கும்போது இருக்கிற கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ தரத்தில் நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அது வேகணும். இந்த பக்கம் ஒரு குட்டி பேன் போட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக நெய் இதில் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நெய். சின்ன டீஸ்பூனால் நான் ஒரு 5 டீஸ்பூன், இது ஒரு குட்டி டீஸ்பூன், இதால் ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, அதோட கொஞ்சம் சீரகம். இது ரெண்டும் ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்குங்க, அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இதில். அதோட கூட நல்லா பொரியணும்.
அதே மாதிரி அந்த பக்கம் அது பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு தடவை அதை கிளறி விட்டுருங்க. இது எந்த பாத்திரத்தில் பண்ணாலும் பார்த்து தான் ஜாக்கிரதையாக பண்ணணும். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயம், பச்சை மிளகா, நான் ஒரு குட்டி பச்சை மிளகா ஒன்றையும் ஒன்று எடுத்து அதில் நறுக்கி போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன் கருவேப்பில. அவ்வளோதான், இது இப்போது ரெடி. இதுவும் நல்லா வெந்திருக்கும். இது வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மேக்ஸிமம் போனால் ஒரு 5-6 நிமிஷமோ இல்லை 8 நிமிஷமோ தான். இப்போ இது வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கு, வெந்திருக்கும் இல்லை வெந்திருக்கு. ஸோ இதை இறக்கிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே இவ்வளோ தான் நம்ம தக்காளி போட்டிருந்தாலும் லேசாக புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ், மேக்ஸிமம் ஒரு 1 டீஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். அதோட கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெய், இப்போ இதில் நெய். இது ஆக்சுவலாக நீங்கள் பரிமாறும்போதும் கப்பில் போட்டு தான் பரிமாற முடியும். அந்த கப்பில் போட்டு பரிமாறும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி. நான் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அந்த குட்டி ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும், அவ்வளோதான். இப்போ இது நல்ல ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒன்றே ஒன்று சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெல்லம் கொஞ்சம் சேர்ப்பாங்க, பேர்கடலையெல்லாம் சேர்க்குறாங்க. பட் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. தேவைப்பட்டு பிரியப்பட்டால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மற்றபடி நல்ல டேஸ்டியான, ஹெல்த்தியான, ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நைட்டில் வந்து வேறு எதுவும் பண்ணுறதுக்கு போர் அடிக்குதுன்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். பாசி இது பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்னா கேட்கவா வேணால் ஈஸியாக போயிடும் நமக்கு. ஸோ அது ஒன்று தான். இதில் இன்னும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு, இப்போ நம்ம இதை அப்படியே பவுல் நிறைய போட்டு சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லையா, விருப்பப்பட்டால் இந்த மாதிரி பொரிய நறுக்கு நான் வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பவுலில் இதை எடுத்துக்கிட்டு மேலே தூவிட்டும் நம்ம சாப்பிட்லாம். அதுவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது அவரோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இப்போ அது ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தால் தோக்லி நிச்சயமாக நேர்களை உங்களுக்கும் பிடிக்கும், நல்ல ஹெல்த்தியான டிஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.